ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது பிசிசிஐயின் வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் இருந்து இந்திய அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பது தற்போது அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் விளையாட போகிற வீரர்களுக்கான ஆண்டு சம்பளம் எவ்வளவு என்பது பற்றின விவரத்தை வந்து வெளியிடுவாங்க. இதில் தோனி அவர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஏ கிரேடில் இருந்தது. அதாவது வருடத்திற்கு ரூபாய் 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வீரர்களோட பட்டியலில் மகேந்திர சிங் தோனி இருந்தாங்க. ஆனால் தற்போது 2019 இங்கிலாந்தில் நடந்த ஒருநாள் போட்டியின் அரையிறுதி போட்டிக்கு பிறகு தற்போது மகேந்திர சிங் தோனி இதுவரைக்கும் எந்த ஒரு சர்வதேச போட்டியிலுமே விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிசிசிஐ மகேந்திர சிங் தோனி விரும்பினாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்திய அணியில் விளையாடுவதற்கு நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே அறிக்கையெல்லாம் விடுத்திருந்தாங்க. ஆனால் தோனி அவர்களோ அணிக்கு மீண்டும் திரும்புவது தொடர்பான எந்த ஒரு விஷயம் மௌனம் காத்து கொண்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில 2019 அக்டோபர் மாதம் முதல் 2020 செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்திய அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள வீரர்கள் மற்றும் அவங்களுடைய ஆண்டு வருமானம் தொடர்பான பட்டியலை தற்போது பிசிசி வெளியிட்டிருக்காங்க. இதுல தோனி அவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை. வருடத்திற்கு 7 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஏ பிளஸ் கிரேட் வீரர்கள் பட்டியலில் 3 பேர் இருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, இவங்க 3 பேரும் ஏ பிளஸ் கிரேட்ல இருக்காங்க. அதே போல ஏ கிரேட் அதாவது வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வீரர்கள் பட்டியலில் அஸ்வின், ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், புஜாரா, ரஹானே, கே எல் ராகுல், தவான், ஷமி, இஷாந்த் சர்மா, குல்தீப் யாதவ், ரிஷப் பந்த். அதே போல வருடத்திற்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பி கிரேட் வீரர்கள் பார்த்தீங்கன்னா சஹா, உமேஷ் யாதவ், சாகல், ஹார்திக் பாண்டியா, மயங்க் அகர்வால் இருக்காங்க. அதே போல தற்போது சி கிரேட் வீரர்களை பற்றி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வீரர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இதில் கேதர் ஜாதவ், நவ்தீப் சைனி, தீபக் சஹர், மணிஷ் பாண்டே, ஹனுமா விகாரி, ஷர்துல் தாகூர், ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், இந்த வீரர்கள்லாம் வந்து தற்போது சி கிரேட்டில் இருக்காங்க. இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா இந்த பிசிசியின் வீரர்களோட பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது தற்போது தோனியோட ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதே போல மற்றொரு விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் அவருடைய பெயரும் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிசிசியின் இந்த வீரர்களோட ஒப்பந்த பட்டியலில் இருந்து தோனி அவருடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்க மீண்டும் இந்திய அணிக்கு திரும்புவது தற்போது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.